ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரிமளா கிச்சன். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேங்காவை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி சட்டுன்னு, அதுவும் 10 நிமிஷத்தில் எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முதல்ல நான் பேன் எடுத்துக்கிறேங்க. ஸோ அந்த பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதன் கூட 1 கப் தேங்காய் திருவலை அப்படியே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த ஈரத்தன்மைலாம் போய் நல்லா உதிரி உதிரியாக வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். இந்த தேங்காய் மேலே இருக்கிற ஒரு தோல் இருக்கும் பார்த்தீங்களா, ப்ரௌன் கலரில், அந்த தோலை எடுத்துட்டு தேங்காவை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தேங்காய் வந்து நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதன் கூட 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுத்தது இதன் கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதன் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பீட்ரூட்டை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாங்க. இது வந்து கலருக்காக நான் சேர்க்குறேன், இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல. சேர்த்துட்டு இந்த பாலிலே இந்த தேங்காய் வந்து நல்லா வேக விடலாங்க. இந்த பாலெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் போல் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருப்போங்க. பால் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. தேங்காய் பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது. 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருப்போம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி இந்த தேங்காவோடு சேர்த்து இந்த சர்க்கரையும் நல்லா கெட்டியாகணுங்க. அது வரைக்கும் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருப்போங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர வரைக்கும் நம்ம இதை வதக்கினே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நம்மளுக்கு ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவின பிளேட்டுக்கு உடனே மாற்றிடலாங்க. ஒரு 10-15 நிமிஷம் இது நல்லா ஆறட்டோங்க. ஆறின பிறகு நம்ம சூப்பராக லட்டு பிடிச்சிடலாம். ஆறின பிறகு உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு நீங்கள் பிடிச்சிக்கலாங்க. நான் இன்றைக்கி லட்டு மாதிரி செய்ய போகிறேன். ஸோ அதனால் நான் லட்டு பிடிச்சிக்கிறேன், அவ்வளோதான். இதன் கூட நான் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துருக்கேங்க. இப்போ டெசிகேட்டட் கோகோனட்டில் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தால் ரொம்பவே அருமையான சூப்பரான ஸ்வீட் சட்டுன்னு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ஸ்வீட்டை பார்க்கும்போது நம்ம தேங்காயில் தான் செஞ்சாங்களான்ட்டு நம்பவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இந்த கோகோனட் ஸ்வீட் சூப்பராக ரெடியாகிருக்கு. இந்த கோகோனட் லட்டு வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து நம்ம சட்டுன்னு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ஈஸியாக செஞ்சிடலாம். இது நல்லா ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா கெட்டியாகிடும். கோகோனட்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றது ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. குட்டீஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நேச்சுரலாக எந்த ஒரு ஃபுட் கலரும் ஆட் பண்ணாமல் பீட்ரூட் கோகோனட்டை வச்சு ரொம்பவே அருமையாக செஞ்சுருக்கோம். தேங்காய் மட்டுமே போதுங்க. 10 நிமிஷத்தில் சூப்பரான ஸ்வீட் சட்டுன்னு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பரிமளா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.